ஹாய், வெல்கம் டு ஒட்டக்க மங்கீஸ். நான் கோகுல். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ். நார்மலாக ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒன் பீஸ் பாருங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வந்துட்டு 1000 எபிசோட் இருக்குது, 1000 மங்கா இருக்குது அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஆமாம், ஒன் பீஸில் வந்துட்டு 1000க்கும் மேற்பட்ட மங்காஸும் இருக்குது, சாப்டர்ஸும் இருக்குது, அண்ட் அதே சமயம் வந்துட்டு அனிமி எபிசோட்ஸும் இருக்குது. ஸோ ஒன் பீஸ் ஏன் வந்துட்டு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்க ஒரு அனிமி. 1997 ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வரைக்கும் லாங் ரன்னிங்காக போயிட்டுருக்க அனிமி அண்ட் மங்கா. இன்றைக்கி வரைக்கும் ஆன்கோயிங்காக வந்துட்டு அவ்வளோ எபிசோட்ஸ் அண்ட் மங்கா சாப்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒன் பீஸை பேஸ் பண்ணி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா மங்காஸ் வந்திருக்கு, அனிமி எபிசோட்ஸ் வந்திருக்கு, அண்ட் லைவ் ஆக்ஷன் மூவிஸ் ரீசெண்டாக வந்திருக்கு, மூவிஸும் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ ஹெச்சிரோட வந்துட்டு ஸ்டார்டிங் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாண்டட், அதுக்கப்புறமா வந்துட்டு ரொமான்ஸ் டான் அப்படின்னு சொல்ல போகிற ஒன் ஷாட்ஸ் மூலமாக வந்துட்டு இந்த மங்கா வேர்ல்டுக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் செய்யப்படுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒன் பீஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் பீஸ் இது வரைக்கும் நிறைய கல்ச்சரல் இம்பாக்ட் வந்துட்டு நம்ம வேர்ல்டில் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் இயரில் கூட பார்த்துருப்பீங்க கியர் ஃபைவோட ஸ்பெஷலாக வந்துட்டு. ஒன் பீஸோட பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தான். நம்ம நிறைய பார்த்துருக்க ஷோனன் அனிமியோட மெயின் கேரக்டர் ஒரு மோட்டிவ் தான் நம்ம மங்கி டி லூஃபிக்கும் இருக்கும். என்னன்னா, அவர் வந்துட்டு ஒரு பைரட் கிங்காக ஆகணும். பைரட் கிங்னா ஏன் ஆகணும்னா, பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் ஃப்ரீடம். ஸோ அதான் வந்துட்டு ஒன் பீஸ் ஒரு பிளாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக நம்ம ஊரில் நடந்துட்டுருக்க இந்த ரேசிசம், கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன், ஸ்லேவரி, கரப்ஷன், ஹையர் அட்டாரிட்டிஸில் பண்ணுற தப்பு, அந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒன் பீஸ்லேயுமே இருக்குது. ஒன் பீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேர்ல்ட் பில்டிங் தான். ஏன்னா இவ்வளோ ஆர்க்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்க்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஐலாண்ட் வந்துட்டு கவர் பண்ணும்போது அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர், அங்கே இருக்க மக்களோட கல்ச்சர், ஸோ அங்கே நடக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பீஸில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் வேர்ல்டோட ஐலாண்ட்டும் இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஷனலாக இருக்க ஒரு சில ஐலாண்ட்ஸுமே இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ், இதுலேயுமே வந்துட்டு சைட் கேரக்டர்ஸும் இம்பார்ட்டன்ட் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் கேரக்டர்ஸுமே வந்து இந்த ஒன் பீஸில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மங்கி டி லூஃபியை தாண்டி, மங்கி டி லூஃபி க்ரூவில் இருக்க பீப்புள்ஸை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு வந்துட்டு சைன் ஆகுங்கலாம். கிட், வில்லன்ஸாக ஒரு டோஃப்ளாமிங்கோ, க்ரோக்கடைல், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி, இவ்வளோ வருஷம் ஆகியுமே வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டு சொல்லியிருப்பாரு நம்ம ஓடா வந்துட்டு. ஒன் பீஸில் இனிய நாள் வரைக்குமே தீரப்படாத மிஸ்ட்ரீஸ் நிறையவே இருக்குது. இவ்வளோ ஏன் ஒன் பீஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கே அந்த ஒன் பீஸ் தான் என்னென்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒன் பீஸோட வேர்ல்டு வந்துட்டு இருக்கும். இந்த சேனலில் இது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்துட்டு ஒவ்வொரு சாப்டர்ஸ் தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதாவது ஒவ்வொரு சாகாஸ், அந்த சாகாஸ் இருக்கக்கூடிய ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒவ்வொரு சாகான்றாமே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் யா, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு வெறும் ஒரு இன்ட்ரக்ஷரி வீடியோ தான். எபிசோட் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் ப்ளூ சாகா, அலபாஸ்டா, ஸ்கைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு சாகா வந்துட்டு இதுக்கப்புறம் பிரேக் டவுன் பண்ணிட்டு போகும். அண்ட் அதில் அந்த சாகாஸில் எந்தெந்த கேரக்டர்ஸும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, அண்ட் அதில் பேசப்படுற ஒரு சில பாலிடிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு ஆக் பை ஆக் வைஸாக போகலாம். எந்த ஸ்பாயிலர்ஸும் இந்த வீடியோவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அந்த எபிசோட நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் பாய், திஸ் இஸ் கோகுல் ஃப்ரம் ஒட்டக்கோ மங்கீஸ்.